இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். அரசியலுக்கு வர இருக்கிற அவருக்கு என்ன கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் என்ன இருக்குது, அவருக்கு அதுதான் அவர் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள் எந்த பருவத்திலும் வரலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வந்து மக்கள்கிட்ட வேலை செய்யணும், மக்களுக்கு தொண்டு செய்யணும், அப்புறம் வந்து ஆட்சியை பற்றிய கனவு இருக்கணும். பொதுவாக சினிமாவில் இருக்கிறவங்க எல்லோரும் சினிமா பாப்புலாரிட்டி இருந்தால் அதுவும் உடனே முதலமைச்சர் ஆகிடலாங்கிற எண்ணத்தோடு வராங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சாபக்கேடு இருக்குது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த திரை உலகத்தை சார்ந்தவர்கள் அவங்க நடிகராக இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம், அல்லது எந்த பாப்புலாரிட்டி உள்ளவங்களாகவும் இருக்கலாம், அவங்க அவங்களுடைய வேலையை மட்டும்தான் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லா வேலையும் முடிஞ்சு கடைசியில் மார்க்கெட் போகாத நேரத்தில் அரசியலுக்கு வரலாம்னு நினைக்கிறாங்க. அரசியலில் வந்து ஈஸியாக மக்களை வந்து கவர்ந்து விட முடியும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எண்ணத்தோடு இல்லாமல் தொண்டுள்ளத்தோடு விஜய் வந்தால் நம்ம வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். மக்களுக்கு தொண்டு செய்யணும், கருத்தியல் சார்ந்து ஒரு முற்போக்கான கருத்தியல் சார்ந்து களப்பணி ஆற்றணும். இதுதான் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேவையான ஒன்றாக இருக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலுமே சினி ஸ்டார்ஸ் யாரும் வந்து கடைசி காலத்தில் வந்து பவருக்கு வரலான்னு கணக்கு போகிறது கிடையாது. கேரளாவில் மம்முட்டி இருக்கார், இன்னும் அவர் இவர் இருக்கிறார், அவங்கெல்லாம் யாரும் முதலமைச்சருக்கு ஆசைப்படல. கர்நாடகாவில் ராஜ்குமார் இருந்தார், அவர் முதலமைச்சருக்கு ஆசைப்படலை. அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் மிகப்பெரிய அளவில் ஒரு நேஷனல் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர், அவர் ஆசைப்படலை. என்டி ராமாரா எம்ஜிஆர் அவங்க வந்து ரொம்ப ரேர். அது வந்து நம்ம அதே அடிப்படையில் எல்லாம் வந்துட முடியாது. அப்படி வந்தவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய பேர் வந்து பின்னுக்கு போயிருக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்கு தொண்டு செய்து மக்களுக்கு பணியாற்றி அதன் அடிப்படையில் வந்து எத்தனையோ பேர் வந்து சிறைக்கு போயிருக்கிறாங்க, எவ்வளவோ வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி பைபாஸ் பண்ணி ஹைஜாக் பண்ணிடலாங்கிற ஒரு கான்செப்டுங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இந்த பாலிடிக்ஸை ஹைஜாக் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் வந்து சினி பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி இங்கே மக்களை ஈஸியாக கவர்ந்துட முடியும், ஏமாத்திட முடியுங்கிற ஒரு கால்குலேஷனுங்கிறது தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். திரைத்துறையில் இருக்கிறவங்க என்ன கணக்கு போட்டு வராங்கன்னா, இவ்வளோ காலம் வந்து நாம் சம்பாதிச்சாச்சு, இனிமேல் போனால் மக ஆட்சி வரலாம் அப்படின்னு கணக்கு போட்டு வராங்க. இது வந்து இந்த கான்செப்ட் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலுமே கிடையாது. இந்த மாநிலம் கிடையாது. யாரும் அரசியலுக்கு வரட்டும், அவர் நீ அவர் வருவாரா வரமாட்டாராங்கிறது இன்றைக்கு யூகத்தில் இருப்பா. அவர் வந்து மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒருபடி வேலை போய் அவர் அரசியல் வந்துட்ட மாதிரி கேள்வி கேட்குறீங்க. நாட்டுக்குள்ளே இப்போ மணிப்பூர் இஷ்யூ கேட்குறது, மணிப்பூரில் இவ்வளோ பெரிய வன்முறை விளையாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி கொஸ்டின் இல்லை. உங்களுக்கு விஜய் பற்றி கொஸ்டினாக இருக்குது. இப்போ மீடியா ஹைப்புங்கிறது ரொம்ப இதுவே ஆன்டி பீப்புள். இது இல்லை, நீ கேள்வி கேட்கல, நீ யாருமே கேட்கலையா? நீ இதுவரை நீ யாரும் கேட்கலையா? கொஸ்டின் வந்து உங்கள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட ஒரு சோஷியல் கான்சியஸ் இருக்கணும், உங்கள்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் கான்சியஸ் இருக்கணும். சும்மா வந்து எப்போ பார்த்தாலும் சினிமாக்காரங்க வராங்களா ரஜினி வருவாரா வருவாரான்னு காலம்பூரா கேட்டீங்க. இப்போ விஜய் வருவாரா அப்புறம் அஜித் வருவாரா? மீடியா பர்சன்ஸுக்கும் ஒரு சோஷியல் அதுதான் வரவேற்கிறோம்னு சொல்லிட்டோம், வரவேற்கிறோம். அவர் கோல்வாக்கரை படிங்க சாவர்கர்னு படிங்கன்னு சொல்லாமல் அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்கன்னு சொன்னவரெல்லாம் அவருக்கு மகிழ்ச்சி, அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், அதை வரவேற்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீ ஏன் பதற்றப்படுறீங்க? இங்கே யாருக்கும் பதற்றம்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நீ இல்லை, ரொம்ப ரொம்ப ஃபூலிஷாக இருக்குது. இந்த கொஷின்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது வந்து வரப்போகிறாரா வந்தால் என்ன ஆகும், ஏன் அந்த மாதிரி கேட்குறீங்க? கொஷின் வேறு எந்த மாநிலத்திலையும் எந்த மாநிலத்திலையும் சினிமாவுக்கு ஸ்டார்களுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது. இது மீடியா ஹைப், இது மீடியா பண்ணக்கூடிய டாக்டிக்ஸ். இது எதுக்கு அது ஒரு பெரிய அவர் வரட்டும், வந்த பிறகு கேள்வி கேளுங்க.